அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவுல நாளைய தினம் திங்கட்கிழமை இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் நம்ம வீட்டில இருந்து செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட முதல் முக்கிய நிகழ்வாக கருதப்படுது பெருமாளை வழிபடுறவங்க எல்லாருக்குமே இந்த வைகுண்ட ஏகாதசியோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இந்த ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசி முக்கோடி ஏகாதசி அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது ஏன் முக்கோடி ஏகாதசி அப்படின்னு பெயர் வந்ததுன்னா முக்கோடி தேவர்களும் அனுஷ்டிக்க கூடிய ஏகாதசி விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் யார் ஒருத்தவங்க பெருமாளை உள்ளன்போடு இந்த தினத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் தீர்த்தங்களிலேயே மிகவும் முதன்மையான மந்திரம் அதற்கு ஈடு இல்லாத அப்படின்னா அது காயத்ரி மந்திரம் அத மாதிரி தீர்த்தங்களிலேயே புனித தீர்த்தமாக கரு கருதப்படுவது கங்கை தீர்த்தம் அத மாதிரி விரதங்களிலேயே ரொம்ப முதன்மையான விரதமாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏகாதசி விரதம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கணும் அப்படி அனுஷ்டிக்கும்பொழுது அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஒருவர் அடைய முடியும் சொல்லப்படுது தினத்தன்று சொர்க்க வாசல் என்று அழைக்கக்கூடிய பரமபத வாசல் வந்து திறக்கப்படும் அப்படின்னும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த ஏகாதசி விரதம் முறையா அனுஷ்டிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று நாள் நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் அதாவது இன்று தொடங்கி நாளை முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து அது கடுத்த நாள் மூன்றாம் தேதி துவாதசியில தான் நம்ம வந்து விரதத்தை முடிக்கணும் அப்படி செய்ய முடியாதவங்க நாளை ஒரு தினமாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு அவங்களோட உடல்நிலையை பொறுத்து இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதனால நம்முடைய உள்ளத்தின் பக்தி உணர்வுகளும் அதை மட்டும் இல்லாம உடலோட ஆரோக்கியத்தையும் இணைக்கும் ஒரு விரதமாக தான் இது இருக்குது மாதிரி நம்ம விரதம் பொருட்டு ஜீரண உறுப்புகளுக்கு ஒரு ஓய்வு கிடைக்குது சதா எந்நேரமும் வேலை செஞ்சிட்டு இருக்குது நம்மளுடைய ஜீரண உறுப்புகள்லாம் இத மாதிரி நம்ம மாதத்துல ஒரு நாள் விரதம் இருக்கும் போது அதற்கெல்லாம் வந்து பரிபூர்ண ஓய்வு கிடைக்குது அதனால அதோடைய செயல்பாடு வந்து இன்னும் மேம்படும் மற்ற நாட்கள்ல அதோட செயல்பாடு இன்னும் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிர்ந்த நீர் குடிக்கிறதால அது வந்து வைர சுத்தமாக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பால் பழம் சாப்பிடலாம் அப்படி இல்லாதவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா வெறும் துளசி நீரை மட்டும்தான் பருகி ச விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு அவரோட பாடல்களை பாடிக்கிட்டு விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு நாமாவளி நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஒரு அடி மேலே போறோம் அதனால நம்ம இத மாதிரியான விரதத்தை நாம் வந்து தவற விடக்கூடாது நம்மால் இயன்ற அளவு எவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமோ அந்த அளவு எளிமையாக நம் விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மேலும் இந்த நாளில் நம்ம வீட்டில் இருந்தபடியே மகாவிஷ்ணு தாய மகாவிஷ்ணுவோட அருளையும் தாயாரோட அருளையும் நம்ம எப்படி பெறலாம் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அதுவும் புது வருடத்தோட முதல் இரண்டாவது நாளே வந்து இது வருது அதாவது முதல் வாரத்திலே இந்த விசேஷம் வரதுனால இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன் முடிஞ்சவங்க தாராளமா நாளைக்கு அதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பச்சை கலர் இத மாதிரி சதுரமான துணி ஒண்ணு எடுத்துக்கோங்க பட்டு துணியா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்லது இல்ல சில்க் காட்டன் அத மாதிரி துணியா இருந்தா கூட நல்லது அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில விற்கக்கூடிய பச்சை நிற துணியை வாங்கிட்டு அதை வந்து இத மாதிரி சதுரமா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதுல மூன்று பொருட்கள் வைக்க போறோம் மூன்று பொருட்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் இந்த மூன்று பொருட்களையும் வச்சு நம்ம இத மாதிரி ஒரு அற்புதமான நாள்ல அவரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த முடிச்சியை வைக்கும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பண ஈர்ப்பு கருவியாக அது மாறும் ஏன்னா ஏகாதசியே பெருமாளுக்கு உரிய விரதம்தான் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு உரிய மாதத்தில் அதுவும் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு தினத்தில் நம்ம இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக வைத்து அவரை வணங்கி இந்த வருடம் எங்களுக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பான வருடமாக இருக்க வேண்டும் வறுமை என்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது செல்வ செழிப்பு வேணும் தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு என்பதே இருக்கக்கூடாது அப்படின்னு அவரை வேண்டிக்கிட்டு நம்ம இதை செய்யும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு மெயின் வேலை நம்ம தான் செய்யணும் உங்களுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி நம்பிக்கை அதை வந்து அந்த வேலையை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் கூட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்மீக துணையாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது நிச்சயமாக நம்மளுடைய நம்பிக்கை வந்து எந்த இடத்துலையும் விட்டு போகாது என்னடா இது லைஃப் அப்படின்னு நம்ம சலிச்சுக்கிட்ட சலிச்சுக்க மாட்டோம் கடவுள் இருக்காரு நம்ம கூட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும்ன்றதால தான் நம்ம இத மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் அன்றைய தினத்தில் செய்யும் போது அதற்கான பலன் நிச்சயம் உண்டு இப்போ நம்ம முதல்ல இதில் வைக்க போற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக பெருமாள் இருப்பார் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி தாயார் நித்தியவாசம் செய்வாங்க அதனால முதல் பொருள் வந்து பச்சை கற்பூரத்தை வச்சிடுங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளி துளியா தூள் தூளா இருக்கிறத வச்சாச்சு அடுத்து துளசி இலைகளை நிச்சயமாக வைக்கணும் ஏன்னா அன்னைக்கு வந்து துளசி நம்ம கோயிலுக்கு போனாலும் அங்க தருவாங்க எந்த துளசியாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் இந்த பச்சை நிற துணியில வைங்க அடுத்தது நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி சோழி அது வந்து வெள்ளை கலரா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல ப்ரௌன் கலரா இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு சோழி மட்டும் இதில் வைங்க ஏன்னா மகாலட்சுமி தாயார் வந்து அந்த பார்க்கடல்லேருந்து இருந்து தோன்றினாங்க அவங்களோட நிறைய பொருட்கள் அதுவும் கடல்ல இருந்து தோன்றக்கூடிய பொருட்கள் தான் இந்த சோழி அப்படிங்கிறது அந்த சோழியை நம்ம இதோட சேர்த்து வைக்கும் போது நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக மாறுது அதனால சோழிய நம்ம வச்சிடலாம் இதுல ஏதாவது ஒரு சோழி நீங்க வைங்க அதுவே போதுமானது இப்போ வந்து சோழி என்கிட்ட இல்லையே நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு சில பேர் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இதற்கு நிகரான மற்றொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ அத வந்து நீங்க தாராளமா இது கூட சேர்த்து வைக்கலாம் இது மூணு பொருளையும் சேர்த்து நீங்க வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிடுங்க இத எந்த நேரத்துல நீங்க செய்யலாம்னு பாத்தீங்கன்னா காலை ஆறரைலேருந்து இருந்து ஏழரை அதாவது திங்கக்கிழமை காலையில ஆறரைல இருந்து ஏழரை செய்யலாம் அல்லது மாலை நாலரைல இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இந்த காலையில ஒரு மணி நேரம் மாலையில ஒரு மணி நேரம் உங்களுக்கு எது சௌரியப்படுதோ அப்போ வந்து இந்த மூன்று பொருளையும் வச்சிட்டு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க அதை முடிச்சியா கட்டிடுங்க இந்த வழிபாடு செய்யும்போது போது நீங்க ஏற்றக்கூடிய விளக்குல நெய் விட்டு ஏத்துங்க அகர்பத்தி ஏத்தி வச்சுக்கோங்க இத உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க உச்சரிங்க நூத்தி எட்டு முறை நம்ம எப்படி என்றது அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது மாலை படிக மாலையோ இல்லை துளசி மணி மாலையோ நீங்க உங்க கையில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த கவுண்டிங் வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பூக்கள் நூத்தி எட்டு பூக்கள் வச்சுக்கிட்டு அதை வந்து ஒவ்வொரு தடையா பெருமாள் பாதத்துக்கிழையோ மகாலட்சுமி தாயார் பாதத்து ஒவ்வொரு ஒவ்வொருடையும் சொல்லும்போது அர்ச்சித்து நீங்க இதை வந்து ஒரு மூட்டையா கட்டிடுங்க செஞ்சுட்டு நீங்க அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளரே உங்களுடைய பீரோல இந்த மூன்று பொருளையும் நீங்க மூட்டையா வச்சிடுங்க இத வந்து மாத்தணும் கூட அவசியம் இல்லை இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வைக்கிறீங்கன்னா நீங்க அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்கு இத வந்து நீங்க மாற்றினாலே போதும் துளசியை நீங்க கால் படாத இடத்துல போட்டுடலாம் சோழிய வந்து நீங்க வந்து கடல்லே போட்டுடலாம் அதுக்கப்புறம் பச்சை கருப்புறம் ஆவியா இருக்கும் சரிங்களா அதை வந்து ஒன்றும் நீங்க பண்ண தேவையில்ல அப்படி மீதம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் எப்போதும் பச்சை கற்பூரம் பயன்படுத்துவீங்க இல்லையா அப்போ அங்கே வந்து வச்சுக்கலாம் அந்த மூன்று பொருளை நீங்கள் அப்படி வந்து மாற்றிடுறது நல்லது அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் திரும்ப இந்த மூன்று பொருளையும் சேர்த்து உங்கள் பணப்பெட்டியில் வைக்கலாம் எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பொருட்டு தான் நம்ம செய்கிறோம் இதை எத்தனை பேர் செஞ்சிருக்கிறாங்க எத்தனை பேருக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்குது எத்தனை பேருக்கு ரிசல்ட் வரல அப்படின்லாம் ஆராய்ச்சியெலாம் நம்ம செஞ்சிட்ருந்தோன்னா நம்ம எதையுமே தெய்வம் ஆன்மீகம் அதை எதையுமே நம்ம நம்ப முடியாது இது வந்து நம்ம சஞ் இது இந்த மூன்று பொருள் ஒரு பச்சை துணியில கட்டி வைக்கிறதுல எவ்வளோ செலவாயிடும் நம்மளுக்கு பெருமாளை வேண்டிக்கிட்டு அவருக்கு உரிய நாளில் இதை செஞ்சு வைக்கிறதால நமக்கு நிச்சயமாக நன்மைகள் தான் உண்டாகும் அதனால நம்ம அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இதை நிச்சயமாக நம்ம செய்யணும் அந்த ஒரு மந்திரத்தை சொல்ல தவறாதீங்க நிச்சயமாக நன்மையே ஏற்படும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல சேரணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஸாக சேரணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டுனா எனேபிள் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி